அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா ரங்கன். நம்முடைய சேனலில் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த நிறைய டிப்ஸ், ட்ரிக்ஸ் அண்ட் டூல்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்னாடி ஒரு ஆடு வந்திருக்கும் இல்லையா? அந்த ஆடு வந்து எதை பற்றி அப்படின்னா, என்னுடைய நெக்ஸ்ட் பேட்ச் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் வந்து அடுத்த பேட்ச் ஆரம்பிக்க உள்ளது. உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே இப்போ ஆன்லைனாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உங்களால் உங்கள் கான்ஃபிடென்ஸோட எந்த ஒரு இடத்துலையுமே பேச ஒரு தன்னம்பிக்கை இல்லை, அண்ட் இன்னும் கொஞ்சம் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, அந்த நம்பர் டிஸ்பிளே பண்ணியிருக்கக்கூடிய அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கோர்ஸ் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ இப்போது நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பிளேஸ்மெண்ட் சீரீஸில் நம்ம இரண்டாவது வீடியோ பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு பிளேஸ்மெண்ட் ஃபார் இன்ஜினியர் அப்படின்னா ஃபோர்த் இயரில் ஒரு தேர்ட் இயர் எண்டிங்கில் வந்து என்ன மாதிரிலாம் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் பார்த்தாச்சு. நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா, அதோடைய வீடியோ லிங்க் வந்து மேலே ஐ பட்டனில் லிங்க் பண்ணுறேன், மறக்காமல் அதை போய் பாருங்கள். இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக வீல் பி டாக்கிங் அபவுட் ஆப்டிடியூட் ப்ரிப்பரேஷன். இது நீங்கள் ரெண்டு மாதம் மூணு மாதம் ரொம்ப சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி கிடையாது. லாஸ்ட் மினிட்ல நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணலக்கா பட் எனக்கு டைம் இல்லை, எப்படியாச்சும் நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, லாஸ்ட் மினிட்ல நீங்கள் எந்த அளவுக்கு த பெஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்ல போகிறேன். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, ஸோ ஆஸ் வி ஆல்ரெடி டிஸ்கஸ்ட், இந்த பிளேஸ்மெண்ட்டுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் ரவுண்டு தான். ஆப்டிடியூட் ரவுண்டில் தான் பேசிக்கான கிளியரிங் ஆஃப் மெம்பர்ஸ்லாம் இருக்கும். அதாவது ஸோ ஒரு 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 குரூப்பில் வந்து யார் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பேசிக்காக கிளியர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ரவுண்ட் ஆப்டிடியூட். நிறைய மக்கள் வந்து எவ்வளோ தான் வந்து டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவங்களுக்கு ஆப்டிடியூட் ரவுண்டை கிளியர் பண்ண கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இது அவ்வளோ கஷ்டமான ரவுண்டே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நீங்கள் உங்கள் மைண்ட்லேருந்து எடுக்கணும். இதற்கு இந்த ரவுண்டை கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறையை நம்ம சரியாக புரிந்து கொண்டால் ஈஸியாக இதில் வந்து கிளியர் பண்ணலாம். என்னென்ன விதிமுறைகள் அப்படின்னு பார்க்குவதற்கு முன்னாடி, இந்த ஆப்டிடியூட் ப்ரிப்பரேஷன் உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் வந்து ஜஸ்ட் பாஸ் ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது. இப்போ நம்மளுடைய எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா, நான் 100க்கு 50 மார்க் எடுத்தேனா பாஸ் ஆகிடுவேன் மச்சா, ஸோ எனக்கு அது வாங்கினா போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நம்ம இருப்போம். ஃபேர் இனஃப். பட் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் எக்ஸாம்ஸில் நம்மளுடைய மைண்ட் செட் வந்து கிளியர் பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடாது. பிகாஸ் அவங்களுடைய கிளியர் அந்த கிளியர் அப்படின்ற 50% மார்க் வந்து எப்படி வைப்பாங்க அப்படின்னு நமக்கு சொல்ல மாட்டாங்க. ஸோ உங்களுடைய மைண்ட் செட் வந்து டாப் 10%க்குள்ளே உங்களுடைய மார்க் ஒரு ஸ்கோர் வர மாதிரி இருக்கணும். ஸோ உங்களுக்கு தெரிந்த அளவுக்கு எல்லா ஆன்சருமே கரெக்டாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்து டாப். இப்போ எல்லாருமே வந்து 100 out of 100 வாங்கிட்டாங்க அப்படின்னா, 50 மார்க் வாங்கின 50க்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாருமே செலக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த வருஷம் 100 out of 100 வந்து 80க்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே எடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து நம்மளோட எய்ம் வந்து பாஸ் மார்க் வாங்கணும் அப்படின்றதுல இதில் இருக்கக்கூடாது. டாப் 10% ஆர் டாப் 20% ஆஃப் தி ஸ்கோரர்ஸ்க்கு நடுவில் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். ஸோ இது வந்து காலேஜில் இருக்கக்கூடிய எக்ஸாமில் இருக்கக்கூடிய ஸ்கோருக்கும் இதில் இருக்கக்கூடிய ஸ்கோருக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது. ஸோ நான் டாப்பரே கிடையாது, நான் எப்படி இதில் பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டாம். நான் உங்களுக்கு இதில் ஈஸியாக என்னென்ன டாபிக்ஸ் படித்தால் ஈஸியாக கிளியர் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஆப்டிடியூட் ப்ரிப்பரேஷனில் பேசிக்காக மூணு இம்பார்ட்டண்ட் சப் டாபிக்ஸ் இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் தெரியவில்லை அப்படின்னா, ஃபஸ்ட்டு குவான்டிடேட்டிவ். பேசிக்காக வந்து உங்களுடைய மேத் ப்ராப்ளம்ஸ், நம்ம சின்ன வயசுன்னு சொல்ல முடியாது, 11th and 12th யூஸ் பண்ண பேசிக்கான அரித்மெட்டிக் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இதில் வரும். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுன்னு சொல்லுவோம். அப்புறமா லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் வேர்பல். இப்போ நான் வந்து குவான்டிடேட்டிவில் என்னென்ன டாபிக்ஸ் நீங்கள் படித்தால் போதும், எந்த அளவுக்கு எந்த டாப்பிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எவ்வளவு முக்கியமான டாபிக்ஸ் எது எது கம்மி முக்கியத்துவம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுடைய டைமில் நீங்கள் எந்த இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, ஸோ ஆஸ் யூ கேன் சி, நான் வந்து குவான்ஸில் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஹேவ் லிஸ்டட் இட் டவுன். இதில் வந்து ப்ரிடாமினண்ட்டாக நீங்கள் இப்போ லாஸ்ட் மினிட்ல ப்ராக்டிஸ் பண்ணும்போது ப்ரிப்பேர் பண்ணும்போது யோசிக்க வேண்டியது எது அப்படின்னா, எந்தெந்த கேள்விக்கு அதிக மதிப்பெண்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். பிகாஸ் எல்லா குவஸ்டனுக்கும் ஒரே அமௌண்ட் ஆஃப் மார்க்ஸ் கிடையாது. ஏன்னா சில குவஸ்டின்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சில குவஸ்டின்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதோடைய ப்ராபபிலிட்டி வச்சு அதனுடைய அந்த ஸ்கோரை வச்சு நம்மளுடைய நம்பர் ஆஃப் மார்க்ஸும் மாறும். ஸோ இப்போ நான் இங்கே வந்து இம்பார்ட்டண்ட்டாக போட்டிருக்க எல்லா டாபிக்ஸுமே வந்து அதோடைய ப்ரிஸ்கிரைப்டு ஸ்கோர் அதுக்கான மார்க் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா
அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்தெந்த டாபிக்ஸ் இதில் அதிகம், இந்த டாபிக்ஸ்லாம் கண்டிப்பாக வரும், ஸோ இதில் நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ணணும் அப்படின்னு ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டிய க்வெஸ்சன்ஸ், பிகாஸ் கண்டிப்பாக இதுலேருந்து மல்டிபிள் க்வெஸ்சன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, த ஸ்டெப் நம்பர் ஒன். ஸ்டெப் நம்பர் டூ என்ன அப்படின்னா, இந்த மல்டிபிள் க்வெஸ்சன்ஸ் வரக்கூடிய டாபிக்ஸ்லேருந்து எந்த டாபிக் வந்து ரொம்ப அதிகமான மார்க்காக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா நம்பர் டைம் அண்ட் ஒர்க், டைம் வச்சு வரக்கூடிய எல்லா க்வெஸ்சன்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் என்னென்ன அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதான் ஸ்டெப் நம்பர் டூ. ஸ்டெப் நம்பர் த்ரீ, இப்போ நான் பார்த்து வச்சுட்டேன் டைம் அண்ட் ஒர்க் அப்படின்ற டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதுலேருந்து எனக்கு ஒரு ஃபோர் டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் வச்சு ஃபோர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. இப்போ நான் அந்த ஒரு டாபிக் படித்தேன் அப்படின்னா என்னால் நாலு க்வெஸ்சனும் நாலு இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன்ஸும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எப்படி படிக்கணும், எதுலேருந்து படிக்கணும், இது வந்து மாறாத ஒரு விஷயம். ஆர்எஸ் அகர்வால் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு ஆத்தருடைய புத்தகம் இருக்குது. நீங்கள் லாஸ்ட் மினிட்ல படிக்கக்கூடிய பர்சனாக இருந்தாலும் பரவாயில்ல, முதல்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பர்சனாக இருந்தாலும் பரவாயில்ல, இவருடைய புத்தகம் வந்து பைபிள் மாதிரி வச்சுக்கோங்க, பகவத்கீதா மாதிரி வச்சுக்கோங்க, குரான் மாதிரி வச்சுக்கோங்க. இதில் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எவ்ரி டாபிக் இருக்கும், உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பட் புக்கு ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த அதை பார்க்கும்போதே நமக்கு இரிட்டேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த ஒரு டாபிக் நீங்கள் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்களோ, ஃபஸ்ட்டு டைம் அண்ட் ஒர்க் பற்றி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆர்எஸ் அகர்வால் அந்த சாப்டரை எடுத்துகிட்டு அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் க்வெஸ்சன்ஸ், ஒரு ஃபஸ்ட்டு பேசிக்காக ஃபார்முலா இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஃபார்முலாவை படிச்சுக்கோங்க. ஃபார்முலா படித்தா உங்களால் ஃபஸ்ட்டு அந்த க்வெஸ்சனை அட்டன் பண்ணக்கூடிய என்ன பண்ணணும் அப்படின்ற ஸ்டெப்ஸ் தெரிஞ்சிடும். இப்போ அந்த ஃபார்முலாவை வச்சு ஒரு சாம்பிள் ப்ராப்ளம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ சாம்பிள் ப்ராப்ளம் அவங்களே வந்து சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சால்வ் பண்ணினா ஒரு 10 to 15 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், அது வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்பொழுது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்து அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வந்துக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பின்னாடி எக்ஸசைஸில் அதிகமாக பயங்கர நிறைய ப்ராப்ளம்ஸ், நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதில் செலக்டிவாக ஏதாவது ஒரு 10 to 20 எடுத்து உங்களால் சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எந்த ஒரு சொல்யூஷன் மனுவலும் பார்க்காம ட்ரை டு சால்வ் இட் யுவர் செல்ஃப். சப்போஸ் தெரியவில்லை அப்படின்னா அதை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்யூஷன் மனுவலை பார்த்து ஏதாவது ஒரு ஹிண்ட் கிடைக்குதா அப்படின்னு பார்த்து அந்த மெத்தடை அனலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த மெத்தடை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, கண்டிப்பாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும், பிகாஸ் இது நீங்கள் மார்க் பண்ணவே முடியாது, பிகாஸ் இட்ஸ் நாட் பாசிபிள். இது வந்து ஆப்டிடியூட் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து அது என்ன மெத்தடில் அவங்க வந்து சால்வ் பண்ணுறாங்க அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வந்துட்ட பிறகு நீங்கள் வந்து ஒரு 10 to 15 ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் போதும். பிகாஸ் இதில் வந்து ஒரு நாலு ஃபார்முலா இருக்குது அப்படின்னா அந்த நாலு ஃபார்முலாவில் நாலு வேரியேஷன் இருக்கும், அந்த நாலு வேரியேஷனுக்கு நாலு எக்ஸாம்பிள் மட்டும் போட்டால் போதும். அந்த நாலு தவிர நீங்கள் அந்த நாலு பேஸ் பண்ணி ஒரு 40 சம் இருந்தால் கூட நீங்கள் ஒரு 10 சம் போட்டால் நீங்கள் அதை வந்து சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நான் ஓவராலாக எப்படி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா வந்து அது எண்ட் ஆஃப் த வீடியோ சொல்கிறேன், மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், பிகாஸ் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். நான் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். பட் ஆஸ் அ பிகினர் ஃபஸ்ட்டு இந்த இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு சாப்டராக வந்து ஸ்டார்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பேசிக்கான ப்ராப்ளம்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் அன்சால்வ்ட் ப்ராப்ளம்ஸும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஆல்ரைட் மக்களே, சூப்பர். ஸோ உங்களுடைய ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் குவான்ஸ்க்கு அப்புறமா வந்து லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்ட்டு இருக்கும். ஒரு விஷயம் நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஆப்டிடியூட் க்வெஸ்சன் பேப்பரில் ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 க்வெஸ்சன் இருக்குது இன் 1 hour அப்படின்னா, இந்த 60க்குள்ளே வந்து செப்பரேட்டாக இதுதான் குவான்ஸு, இதுதான் லாஜிக்கல், இதுதான் வேர்பல் அப்படின்ற ஸ்ப்ளிட்டிங்லாம் இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லாஜிக்கல் ரீசனிங்கில் என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் வரும் அப்படின்றத நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ எல்லாமே மிக்ஸ் அண்ட் மேட்சாக தான் இருக்கும், மிக்ஸ்டாக இருக்கணும். இந்த லாஜிக்கல் ரீசனிங்கில் என்னென்ன க்வெஸ்சன்ஸ் வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி சீரீஸ், இப்போ 1, 3, 5, 7, அதுக்கப்புறம் அடுத்த நம்பர் என்ன அப்படின்ற க்வெஸ்சன், அப்புறம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், யார் எங்கே உட்காந்துருக்காங்க, யார் லெஃப்டில் இருக்காங்க, ரைட்டில் இருக்காங்க, எந்த ஆர்டரில் இருக்காங்க, இந்த மாதிரி இந்த எழுதின எல்லா க்வெஸ்சன்ஸுமே டைப்ஸ் அண்ட் சாப்டர்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். பிளட் ரிலேஷன், இவங்க வந்து இவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இவங்க யார், நீங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு எம்ஃபசைஸ். ஓகேவா? அப்புறமா ட்ரூ ஆஃப் ஆல்ஸ் க்வெஸ்சன்ஸ், ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு மூணாவது ஸ்டேட்மெண்ட் வந்து உண்மையாக இல்லையா அப்படின்றத அந்த ஃபஸ்ட் ரெண்டு கண்டிஷனை வச்சு நம்ம சொல்லணும். அடுத்து டயக்ராம்ஸ், மூணு டயக்ராம் கொடுத்து நாலாவது டயக்ராம் என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் வச்சு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு லக்கி பார்ட் என்ன அப்படின்னா, இந்த ஆப்டிடியூட்லேயே வந்து ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங். ஏன் அப்படின்னா, நம்ம இதை வந்து பெருசாக எதுவும் படிக்கவும் அவசியம் இல்லை, படிக்கவும் முடியாது. இது உங்களுக்கு ஆல்ரெடி என்ன தெரியுமோ, என்ன உங்களால் யோசிக்க முடியுதோ, அதுதான் வந்து இது நம்ம ட்ரெயின் பண்ணி கொஞ்சம் மெருகேற்றிக்கொள்ள முடியும்.
இதில் வந்து ஃபார்முலா தெரிஞ்சால் நம்ம கண்டிப்பாக குவான்ஸில் பண்ணலாம். ஸோ ஸோ இதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃபார்முலா தெரியணும். பட் இதில் வந்து லாஜிக்கல் ரீசனிங் எதுக்காக நம்ம வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனியில் வந்து சடனாக வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க, அதாவது ரியல் டைம் ப்ராப்ளம், ஏதோ ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு, அதை நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக சால்வ் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, இதை நீங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்து தான் அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதை வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாகவே வர வேண்டிய ஒரு விஷயம், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ கவலை இல்லை. பட் ஸ்பெசிஃபிக்காக இந்த டாபிக்ஸ்க்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் எம்ஃபோசிஸ் பண்ணி எப்படிலாம் இருக்குது சாம்பிள் பேப்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் முடிக்கலாம். இந்த ரவுண்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டைம். இதில் வந்து டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது, பிகாஸ் குவெஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த குவெஷனை படித்து முடித்து ஆன்சருக்கு வரணும் அப்படின்றதுக்குள்ளேயே 7 நிமிஷம் இருக்கும். ஐயோ என்னடா 7 நிமிஷம் அப்படின்னு இருக்கும். பிகாஸ் ஒவ்வொரு செக்ஷனுக்குமே வந்து ஒரு பர்டிகுலர் டைம்னு சில பேர் வைப்பாங்க, இல்லை மொத்த செக்ஷனுக்குமே ஒரு 1 ஹவர் அப்படின்னு. ஸோ டிபெண்டிங் ஆன் த கம்பெனி இட் கேன் வேரி. பட் நீங்கள் டைமை வந்து லூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் லாஜிக்கல் ரீசனிங்கில். ஸோ ஒரு விஷயம், டைமை பார்த்துக்கோங்க. இரண்டாவது, அந்த குவெஷனை ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த குவெஷன்ஸ் எந்த அளவுக்கு அவங்களால ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. மூணாவது, சில கம்பெனிஸில் வந்து நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய கம்பெனியில் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எது ரொம்ப ஷியூராக இருக்கீங்களோ அந்த மாதிரி ஆன்சர்ஸை மட்டுமே எடுங்க. சப்போஸ் நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எங்கே சொல்லுவாங்க அப்படின்னா, ஆப்டிடியூட் டெஸ்ட் ஆரம்பிக்கும் அந்த ஸ்க்ரீன்லேயே முதல்ல என்னென்ன ரூல்ஸ், எவ்வளோ மணி நேரம், எவ்வளோ குவெஷன்ஸ் இருக்குது, இதில் எவ்வளோ கண்டிப்பாக ஆன்சர் பண்ணணும், இதில் நெகட்டிவ் மார்க் இருக்கா இல்லையா, ஒவ்வொரு குவெஷனுக்கும் எவ்வளோ மார்க்கு, இல்லை ஒவ்வொரு குவெஷனுக்கும் வேறொரு மார்க்கா இல்லை ஒரே மார்க்கா அப்படின்னு சொல்லி எல்லா ரூல்ஸும் அதிலே போட்டிருப்பாங்க. அங்கே டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணக்கூடிய நபர்களும் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை பேஸ் பண்ணி அந்த டைமில் தான் நீங்கள் டெசிஷன் எடுக்கணும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு வெர்பல் ரீசனிங். ஆல் ரைட் மக்களே, வெரி குட். ஸோ லாஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நாலேஜை டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் சப்போஸ் இங்கிலீஷ் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாதுப்பா, நான் கிளியர் பண்ணுற அளவுக்கு எனக்கு தெரியாது, இதில் முதல்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். உங்களுடைய கிராமர் டெஸ்ட் பண்ணுவாங்க, ஹேஸ் ஹேவ் ஹேட் அந்த மாதிரி கொஞ்சம் பேசிக்காக டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுவும் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மூலியமாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ பாஸ்டில் எப்படி இருக்குது, ப்ரெசென்ட், ஃபியூச்சர் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பேசிக்ஸ் இருக்கும். அடுத்து ஒரு பேராகிராஃப் கொடுத்து ஃபுல்லாக படிக்க வச்சு அதிலிருந்து சில க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க. இது வந்து எப்போதுமே ஃபஸ்ட்டு க்வெஷ்சனாக வச்சுருப்பாங்க, பட் இதை ஃபஸ்ட் அட்டன் பண்ணாதீங்க, பிகாஸ் இதுக்கு நிறைய டைம் எடுக்கும். அண்ட் சப்போஸ் எல்லாத்துக்குமே ஒரே மார்க் தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து கடைசியில் இதை பண்ணுங்கள். பிகாஸ் அதில் வரக்கூடிய ஒரு மார்க்கும் அது ப்ராப்ளமை வந்து ரீட் பண்ணக்கூடிய டைம் 1 நிமிஷம் அப்படின்னா, இது ப்ராப்ளம் ரீட் பண்ணக்கூடிய டைம் 3 நிமிஷமாக இருக்கும். பட் ரெண்டுமே ஆன்சர் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு 1 மார்க் தான் கிடைக்க போகுது. ஸோ இதில் 3 க்வெஷ்சன், இதை படிக்கக்கூடிய டைமில் நீங்கள் 3 க்வெஷ்சன் அதில் அட்டன் பண்ணியிருக்கலாம், ஓகேவா? ஸோ சப்போஸ் எல்லாத்துக்கும் ஈக்குவல் மார்க்ஸாக தான் இருந்துச்சு அப்படின்னா வெர்பல் ரீசனிங் அப்படின்றத லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. இது ஈஸியாக தான் இருக்கும், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் சம்டைம்ஸ் வந்து இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 2-3 கூட இருக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் டைம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். கிராமர் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வச்சுருக்கும். சினனம்ஸ் ஆன்டனம்ஸ், அதாவது ஒரே வார்த்தைக்கு வெவ்வேறு வார்த்தைகள் என்ன, அதே வார்த்தைக்கு எதிர்மறை வார்த்தைகள் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் வந்து கேட்பாங்க. ஸோ சப்போஸ் அவங்களுக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு தெரியவில்லை அப்படின்னா இந்த இடத்துக்கு கடைசி நிமிஷத்தை நீங்கள் ரொம்ப நல்லா ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இந்த 2 இடத்துக்கும் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி இதுலேயே ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்காது உங்களுக்கு. பட் ஸ்டில் உங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்ல வந்து பேசிக்காக என்னென்ன இருக்குது அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, பிளேஸ்மெண்ட்டோடைய பேப்பர்ஸில் அதில் இருக்கும் எது இருக்கும் அதை மட்டும் பார்த்தா போதும். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 3 வந்து நான் சொன்ன புக்கு ஆர்எஸ் அகர்வால் அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து ஜென்ரல் நார்ம்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு புக்கையுமே வந்து ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது, புத்தகமாகவும் அவைலபிளாக இருக்குது. பட் என்ன பிரச்சனைனா மூணுமே பெருசு பெருசாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்டையர் ப்ராசஸையும் ஃபுல்லாக நான் வந்து 12ஆம் கிளாஸ்க்கு படிக்கிற மாதிரி நான் படிக்க போகிறேன் அப்படின்னா லாஸ்ட் மினிட்டில் படிக்க முடியாது. ஸோ லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு என்ன பண்ணணுமோ, என்ன பண்ணினால் மார்க் வருமோ அதுதான் நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். ஸோ லாஸ்ட் மினிட்ல படிக்கிறவங்களுக்கு நான் லாஜிக்கல் அண்ட் வேர்பலுக்கு ஆர்எஸ் அகர்வால் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் குவான்ஸ் தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஆர்எஸ் அகர்வாலில் அங்கே இருக்கக்கூடிய ஃபார்முலா அண்ட் அதில் இருக்கக்கூடிய சாம்பிள் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூ கேன் கோ ஆன் வித் ஆர்எஸ் அகர்வால். இப்போ நீங்கள் என்டையர் ப்ராசஸும் படிச்சிட்டிங்க, லாஜிக்கல் அண்ட் வேர்பலுக்கு ஆன்லைன்லேயே அதிகமாக எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நான் வெப்சைட்டும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க, இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஆர்எஸ் அகர்வாலில் என்ன பிரச்சனை அப்படின்னா எந்த ஒரு டைமிங்கும் கிடையாது. ஆனால் உங்களுடைய எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் தான் மேக்ஸிமம்.
ஸோ 1.5 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ஐ திங்க் ஒரு 90 questions ஆர் 60 questions கண்டிப்பாக 60 இருக்கும். 60 மேலே இருக்கக்கூடிய க்வெஷன்ஸை நீங்கள் அட்டன் பண்ணணும் வித் அ மிக்ஸ் ஆஃப் ஆல் ஆஃப் தீஸ். நடுவில் நமக்கு தெரிஞ்ச க்வெஷன், தெரியாத க்வெஷ்சன், நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தெர் ஆர் லாட் ஆஃப் வெப்சைட்ஸ் லைக் indiabigs.com. இந்த வெப்சைட்டை போய் பாருங்கள். இந்த வெப்சைட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இண்டிவிஜுவல் சாப்டர்ஸுக்கும் நிறைய கான்செப்ட்ஸுக்கும் என்னென்ன ஃபார்முலா இருக்குது, எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குவான்ஸ், லாஜிக்கல், வேர்பல் எல்லாத்துக்குமே இருக்குது. பாயிண்ட் நம்பர் 1, அது வந்து ஆன்லைன் ஃபார்மேட்லேயே இருக்கும். நீங்கள் டெஸ்ட்டு எப்படி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி எம்சிக்யூ ஃபார்மேட்டில் இருக்கும். இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்ற கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வரும்பொழுது இந்த இந்தியா பிக்ஸில் வந்து டைமரை வச்சு கொஞ்சம் சீரீஸ் இருக்கும். சீரீஸ் அப்படின்னா ஹாஃப் அன் ஹவரில் வந்து நீங்கள் இந்த ஆன்சர்ஸை எழுதணும், 20 minutes இந்த ஆன்சர் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கரெக்ட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்களுக்கு கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி டைமர் வச்சு நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எதில் ரொம்ப டைம் ஆகுது, எந்த க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு அட்டன் பண்ண கஷ்டமாக இருக்குது, எந்த ஃபார்மில் நான் மறந்து போகிறேன், எந்த இடத்துல நான் ப்ரிப்பேரே பண்ணாமல் கூட நல்லா எழுத முடியுது அப்படின்றத நீங்கள் இங்கே தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆன் தி ஹோல் இந்த மாதிரி 3 sections இருக்குது. ஐ ரியலி ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ வெரி ஹெல்ப்ஃபுல். அடுத்த வீடியோவில் இங்கே இந்த ரவுண்டை கிளியர் பண்ண பிறகு குரூப் டிஸ்கஷனில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும், என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் சாம்பிள் இருக்குது, எப்படி நான் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற சாம்பிள் நான் காமிக்கிறேன். ஸோ ஐ ரியலி ஹோப் இட் யூ வில் ஃபைண்ட் இட் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ ஹெல்ப் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை கூட பிளேஸ்மெண்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அன்டில் ஐ சி யூ ஆல் இன் அனதர் நியூ வீடியோ, டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பை அண்ட் ஹாப்பி ரீடிங்.